எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சென்னை ஃபேமிலி தமிழ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. லாக்டவுனோ இல்லையோ, வீக்கெண்ட்ஸ்னாலே பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான். ஸோ அந்த மாதிரி நாட்களில் நம்ம வந்து நார்மலாக சீர ஐட்டம்ஸை விட ஒரு வெரைட்டியான ஒரு டிஷ் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா. எப்படி ஈஸியாக சிம்பிளாக நம்ம வந்து 10 நிமிஷத்தில் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணுன்றதை வாங்க வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 2 மீடியம் சைஸ்ட் ஆனியனை வந்து நான் ரஃபாக ஸ்லைஸ் பண்ணி அதில் ஆட் பண்ணுறேன். வெங்காயத்தை 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு இன்ச் அளவு இஞ்சியை எடுத்து அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம இப்போ தக்காளி, ஒரு 3 தக்காளி நல்லா மீடியம் சைஸாக நல்லா பழுத்திருக்க தக்காளியை வந்து ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10-15 முந்திரியை நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் கொடுக்கும் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு. இந்த ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே நம்ம வந்து 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். தக்காளி இன்னும் நல்லா சாஃப்டாக வதங்குறதுக்காக நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சு பண்ணலாம். ஸோ தக்காளினா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஐட்டம்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுடலாம். இதே பேனில் வச்சுருந்தா சூடு அடங்காது, அதனால நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சூடு ஆறுனப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இந்த ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதே கடாயை கழுவிட்டு நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு பட்டர் கியூப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆயிலில் நம்ம வந்து பட்டர் ஆட் பண்ணி தாளிக்கும் போது அந்த டிஷ்ஷை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பட்டர் ஊற்றியே ப்ரிப்பேர் பண்ண மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா இந்த மசாலாவில் ஃபுல்லாக இந்த பட்டரோட வாசனை நல்லா இறங்கணும். இந்த மசாலா இந்த வெண்ணெயிலேயே நல்லா வதங்கி இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் அப்சார்ப் ஆனோடனே நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 ஸ்பூன் ஜீரக பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டிஷ்க்கு. சுகர் ஆட் பண்ணும்போது இந்த டேஸ்ட் எல்லாமே இந்த பேலன்ஸ் ஆகி இந்த டிஷ் வந்து இன்னுமுமே நல்லாயிருக்கும். பட் பியூர்லி ஆப்ஷனல் தான். இந்த மசாலா எல்லாம் கொதிச்சு இந்த ஸ்பைஸ் பவுடர்ஸோட வாசனெல்லாம் போன அப்புறம் நம்ம இப்போ வந்து பன்னீரை வந்து ஆட் பண்ணலாம். நான் 1 பிளாக் பன்னீரை வந்து நல்லா குட்டி குட்டி கியூப்ஸாக கட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பன்னீர் ஆட் பண்ணுன்னு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. 2-3 நிமிஷம் கொதிச்சாலே போதும், பன்னீர் நல்லா குக் ஆகிடும். அதிகமான நேரம் குக் ஆச்சுன்னா பன்னீர் ரொம்ப ஹார்ட் ஆகிடும், நல்லா இருக்காது. பன்னீர் நல்லா 2 நிமிஷம் குக் ஆன அப்புறம் நம்ம வந்து கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 சின்ன ஸ்பூனில் இந்த கசூரி மேத்தி எடுத்து நான் ரெண்டு கையில் க்ரஷ் பண்ணி இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணால் நல்ல ரெஸ்டாரண்ட்டில் சர்வ் பண்ணுற பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்கும், ஒரு நல்ல அரோமா தரும் இந்த டிஷ்க்கு. அவ்வளோதான், நல்ல சூப்பராக பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இங்கே லைட்டிங்கில் சரியாக தெரியல, பட் பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. கடைசியாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி இறக்கிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஜஸ்ட் 10 நிமிஷத்தில் ஒரு வாசனையான நல்ல டேஸ்டான பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுடு சுடு சப்பாத்தியோட சாப்பிடலாமாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலான சென்னை ஃபேமிலி தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.